இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். மாம்பலத்தில் ஸ்ரீராம் சமாஜ் என்கின்ற ஒரு தனியாக பக்தர்கள் உருவாக்க பக்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அயோத்தியா மண்டபத்தில் அவங்க ரொம்ப வருஷமா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அமைப்புக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை அரசாங்கம் எடுப்பதற்கான ஒரு செயல்முறைகளை 2013 வருஷம் வந்து மாநில அரசிலிருந்து அதை தொடங்கியிருக்காங்க. அதற்கு பின்பாக சட்ட நடவடிக்கைகள் அது ஒரு முடிவு பெற்று அதுக்கு பின்பாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதற்கு மேலாக கூட ஸ்ரீராம் சமாஜ் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடர்ந்துட்டு இருக்கும் போது இன்று காலை இந்த நிர்வாகத்தை அரசு நான் என்ன விஷயம் தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. நான் என்ன விஷயம் ஏன் அரஸ்ட் ஆனாங்கன்னு தான் சொல்றேன். ஒரு அமைப்பு அயோத்தியா மண்டபத்தில் அவர்களுடைய கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக 2013 இந்த நிர்வாகத்தை அரசு எடுப்பது தொடர்பாக ஒரு நடைமுறைகள் ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு பின்பாக ஒரு சட்ட ரீதியாக அவர்கள் நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதற்கு பின்பாக நடைமுறை அப்படின்னு தொடர்ந்துட்டு இருக்கும் போது இன்று காலை தேவைப்படக்கூடிய நடைமுறைகள் எதையும் பின்பற்றாமல் ஒரு ரெக்கார்டில் ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் இதை வந்து எடுத்துட்டோம், நாங்கள் ஏற்கனவே வந்து இதை வந்து பொசிஷன் எடுத்துட்டோங்கிறாங்க. ஆனால் அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் அந்த சமாஜில் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்று வலுக்கட்டாயமாக அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து வெளியேற்றி வலுக்கட்டாயமாக சட்டத்திற்கு புறம்பாக இன்று காலை அந்த நிர்வாகத்தை தமிழக அறநிலையத்துறை வந்து எடுத்திருக்கிறதை கண்டித்து அங்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி மற்ற இந்து அமைப்புகளை சார்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மிக மிக மோசமான வகையில் அவர்களை எல்லாம் தரக்குறைவாக நடத்தி காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சட்ட ரீதியாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இம்மாதிரி வேக வேகமாக அவர்கள் இம்மாதிரி எடுக்கக்கூடிய காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லது இந்த மக்களை குறிப்பாக அயோத்தியா மண்டபத்தை சார்ந்திருக்கின்ற அங்கு வரக்கூடிய பக்தர்களை புண்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அச்சுறுத்தலோ அல்லது வேறு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக வேக வேகமாக தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு அப்பீல் போறதுக்கான நேரம் கொடுக்கறாங்க. அதற்கு பின்பாக அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை எப்படி எடுக்கணும், அதை எடுத்ததற்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இவங்க காலையில கேட்டதுக்கு அப்புறம் மதியம் போய் வேக வேகமா டைப் பண்ணிட்டு வந்து ஒரு லெட்டர் சர்வ் பண்றாங்க. சோ அப்படி வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு நிர்வாகத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஏன் மேற்கு மாம்பலத்து மேல இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் சொல்றோம், நீங்க சொன்ன மாதிரியே ஒருவேளை இங்க சென்னை அவர்களுடைய கோட்டைன்னு சொல்ற இடத்துல இந்த பகுதி மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தாங்கிக்க முடியாம தமிழக அரசு மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசி இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அதுக்கான தகவல் வரும். இப்போ வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து உள்ள இருந்து கொண்டு பூட்டு போட்டு கொண்டதுனால அதை உடைச்சிட்டு உள்ள போனதா அரசு தரப்புல தெரிவிக்கிறாங்க. அரசு தரப்புங்கிறது அரசு 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 தரப்புல அவங்க என்ன வேணாலும் ரெக்கார்டை வந்து உடனே கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா இதற்கு முன்பாக அந்த கோயில் நிர்வாகத்தை எப்ப நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஆர்டிஐல கேட்டிருக்காங்க, அதுல அந்த மாதிரி இல்லன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், எதற்கு இந்த அவசரம், ஏன் இப்படி தாங்கிக்க முடியாம தமிழக அரசு துடிக்குது? இது மாதிரி மத்த இடத்துல நடக்குதா இல்லையே? ஏன் கோயில்கள் மேல மட்டும் இவ்வளவு தூரம் வெறுப்பு காமிக்குது? நீர்நிலையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லைங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கணும்,
நீர்நிலைகளை நம்ம வருங்கால தலைமுறைக்கு நல்லபடியாக எடுத்து செல்லணும் அப்படிங்கறத பாஜக விரும்புகிறது. ஆனா நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருக்குறது யாரு? அதிகமா இருக்குறது அரசாங்க கட்டடம். அந்த அரசாங்க கட்டடத்துல சேர்த்து தான அகற்றணும். அது என்ன நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருக்குற கோயில்களை மட்டும் அகற்றது? அப்ப அகற்றினா எல்லாத்தையும் அகற்றுங்க. நீர்நிலை காப்பாத்தணும்னு சொன்னா அந்த இடத்துல இருக்குற அரசாங்க கட்டடத்தையும் சேர்த்து தான இடிக்கணும். ஆனால் கோயில்களை மட்டும் குறி வைத்து ஏன் தமிழக அரசு இடிச்சிட்டு இருக்கு? அதனால நான் என்ன நினைக்கறேனா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு எப்போதுமே இந்துக்களுக்கு விரோதமான போக்கை கைக்கொள்கிறது. அவங்களுக்கு கோயில் பிடிக்காது, அவங்களுக்கு சாமி பிடிக்காது. ஆனா சாமி கும்பிடறவங்க ஓட்டு மட்டும் தான் வேணும். அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கோயிலை இடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீர்நிலை புறம்போக்குல இப்ப இடிச்சிருக்கிறதெல்லாம் கணக்கு வேணா குடுக்க சொல்லுங்க. அவங்க நீர்நிலை புறம்போக்குல இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் மாவட்ட வாரியா கணக்கெடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல வைக்க சொல்லுங்க. அந்த நீர்நிலை புறம்போக்குல இருக்கிற எல்லா கட்டடத்தையும் சேர்த்து தானே இடிக்கணும். அது என்ன கோயிலை மட்டும் அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி இடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ரொம்ப செலக்டிவா இந்த கவர்மெண்ட் பழி வாங்குதா அப்படிங்கிற கேள்வியை நாங்க முன் வைக்கிறோம். ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல கோயிலுக்கு ஒரு பாதிப்புனா எந்த அரசியல் கட்சியுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, கோயிலும் மக்களுக்காக தானே இருக்கு. நாங்க மக்களுக்காகவும் பேசுறோம், கோயிலுக்காகவும் பேசுறோம், உங்களுக்காகவும் பேசுவோம், யாருக்காகனாலும் பேசுவோம். ஆனா மக்களுக்காக பேசும்போது எல்லாரும் பேசுறாங்க, கோயிலுக்குன்னு பேசும்போது யாருமே பேசுறது இல்ல. நாங்க தான் பேசுறோம், நீங்களும் கோயிலுக்கு பேச ஆரம்பிங்க, நாங்களும் அதே மாதிரி பேசுவோம். அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நம்ம தனியா வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குவதற்கோ நம்முடைய விருப்பங்கள் என்ன இருக்கோ, நம்ம படிக்கிறதுக்கோ இல்லை நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கோ நான் விரும்புகின்ற வகையில் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் அந்த சமாஜத்தோட இல்லை சங்கத்தோட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நான் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்வது முடிவு பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்கு. அப்படி ஒரு அடிப்படை உரிமையை அரசாங்கம் அதை மீறுகின்ற பொழுதுதான் நாம் வந்து அதை எதிர்த்து மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்.